மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூட தான் பேச போறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சிபி. வணக்கம் தல. வணக்கமே வம்பா இருக்கு. லட்சங்களை பார்த்து அப்படியா? நான் இங்க தான் இருக்கேன். கொஞ்சமா பிஸியா இருக்க மாதிரி நடிங்கடா. தலைவர் பொறுப்புக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு மேம். தலைமை பண்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்சா சொல்லி தொலைங்கடா, என்ன அழ விடாதீங்கடா, சொல்லுங்கடா. அரசியல் ரீதியா தலைமை பண்புனா முதல் பண்பு மக்களை நேசிக்கின்ற ஒரு குணம். அது இருந்தா சும்மா போய் ஆள் இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? உன்ன பார்த்து சூதானமா நடந்துக்கா. இருந்தாதான் அரசியல்லையே யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ரெண்டாவது, நம்ம எந்த விஷயத்துக்காக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம்? இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. மூணாவது, எல்லாத்தையுமே வந்து தலைவர்கள் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும். ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு கவர்ச்சி அவர்கிட்ட இருக்கு. அம்மா கரு கருண கருப்பு நமிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவ வேற நமிதா நயன்தாரான எல்லா வேலையும் உசுப்பித்தி விடுறானே, என்ன ஆக போதோ. அதே போல ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையும் இருக்கு, விஷயங்களை ஒரு கிளாரிட்டியோட சொல்றாரு. எப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை மட்டும் சார்ந்த கட்சி இல்லை, அனைத்து மதத்தையும் சார்ந்த கட்சி என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சமீப காலங்களில் ஒன்று எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். இந்த சாதகமான வாய்ப்புகளுக்கு மாநில தலைவர் வந்து ரொம்ப நல்லாவே அந்த இடத்துல பொருத்தமா பணி செய்யறாருன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எம்எல்ஏவா இருக்கீங்க, பிஜேபியில பல்வேறு ஆண்டுகளா பொறுப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தேசிய தலைவர் இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா நீங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, அவர் வந்து சாவகாசமா பின்னாடி வர்றாரு. சண்முக புருஷனுக்கு உனக்கு என்ன தகராறு? நான் சண்முக பின்னாடி போறத அவன் பார்த்துட்டான். அவ பின்னாடி நீ என்ன பண்ண? எல்லாரும் போனா நானும் போனேன், அவ்வளவுதான். இதுவா தலைமை பண்பு? இதுவா தலைமை மதிக்கிற இதுன்னு எடுத்துக்கலாமா? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் இது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியுது. எனக்கு அது தோணல. அவனும் அரசியல்வாதி தானே. ரெண்டாவது, மாநில தலைவர் அப்படிங்கும் போது கட்சியில என்னதான் மத்தவங்க எல்லாருமே நாங்க வந்து மற்ற பொறுப்புகள் இருந்தாலுமே அந்த தலைவருக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறது அது மாநில தலைவருக்கு நேச்சுரலா கிடைக்கதான் செய்யும். அது தலைவர் சிங்க வந்துட்டாடா என்ன உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம கர்ம நல்லாவே இருக்கும். நினைக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.